வணக்கம். இன்று புதுவையிலே வந்து 9,292 பரிசோதனைகள் செய்ததிலே வந்து 1,942 நபர்கள் வந்து கொரோனா பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதிலே 912 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இறப்பு எண்ணிக்கை 24 இருக்கிறது. இதுவரை புதுச்சேரியிலே 78,973 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 61,336 நபர்கள் வந்து குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். மொத்த இறப்பு எண்ணிக்கை வந்து 1,069. மக்கள் வந்து இப்பொழுது வந்து ரெம்டெசிவிர் பற்றாக்குறை இருப்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் பரவி வருகிறது. இன்றைய தேதியிலே புதுச்சேரியில் நம் அரசு கையிருப்பில் கிட்டத்தட்ட 5,500 ரெம்டெசிவிர் ஊசி மருந்துகள் இருக்கின்றன. அவை வந்து புதுச்சேரி மக்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்ட ஊசிகள். அதை வாங்கி நாங்கள் வைத்திருக்கிறோம். அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நாங்கள் அதை தருகிறோம். இதில் என்ன தவறு நிகழ்கிறது என்று பார்த்தால், உறவினர்களே சென்று இந்த ஊசியை போடுங்கள் என்று கேட்கிறார்கள். எல்லாருக்கும் இந்த ஊசியை போடக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். தேவையில்லாமல் இந்த ஊசியை போடக்கூடாது. உறவினர்களே சென்று இந்த ரெம்டெசிவிர் கொடுங்க, ரெம்டெசிவிர் கொடுங்கள் என்று சொல்லி தேவையில்லாமல் வலியுறுத்துகிறார்கள். இதை இதற்காக என்ன செய்கிறார்கள், மருத்துவக் கல்லூரியிலே உடனே நீங்கள் ரெம்டெசிவிர் வாங்கி கொண்டு வாருங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு உடனே எங்கள் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு கொண்டு இது இல்லை இது இல்லை என்று தேவையில்லாத ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். தயவு செய்து மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு ரெம்டெசிவிர் ஊசி எழுதினால் அது இங்கே கிடைக்கும், கவலை வேண்டாம். அவர்கள் அமைதியாக இருந்தால் போதும். அடுத்ததாக இந்த நோயிலிருந்து பாதுகாப்பதற்காக வேக்சினை எல்லோரும் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் மேலும் ஒரு 20,000 தடுப்பூசிகள் வந்திருக்கிறேன். இது வந்து 18 வயதிலிருந்து 44 வயது உடையவர்களுக்கு போடக்கூடிய தடுப்பூசிகள். இது வந்து என்றைய நாளையிலிருந்து தொடங்குவதா, நாளையிலிருந்து தொடங்குவதா, மேலிடத்திலிருந்து எங்களுக்கு உத்தரவு வந்தவுடன் இந்த 18-44 வயது உள்ள நபர்களையும் நாங்கள் வந்து கட்டாயமாக அவர்களுக்கு இந்த தடுப்பூசி போட ஆரம்பிப்போம். 45 வயதுக்குள்ள மேலே உள்ளவர்களும் இந்த தடுப்பூசியை 2வது டோஸ் போட்டுக்கொள்வதற்கு லேசான தயக்கம் இருந்து வருகிறது. மக்கள் எல்லாம் வந்து ஏன் அதை போட்டுக்கொள்ள வேண்டும், அது பின்விளைவுகள் இருக்குமா என்று சொல்கிறார்கள். கோவிஷீல்டு ஊசியினால் ஏற்படும் பின்விளைவுகள் மிக மிக குறைவு. ஆகையால் தயவு செய்து அந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டு இந்த கொரோனா வியாதியிலிருந்து பாதுகாத்து கொள்வதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களிடம் நாங்கள் வலியுறுத்தி கொள்வது 3-4 விஷயங்கள் தான். முகக்கவசம் அணியுங்கள், தனி மனித இடைவெளி கடைபிடிங்கள், தேவையில்லாமல் வெளியே ஊர் சுற்றாதீர்கள், கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள், தேவையில்லாத வதந்திகளை நம்பாதீர்கள், வதந்திகளை பரப்பாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.